ஓம் நம சிவாயம். இப்பறந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். நாம் காண இருப்பது ஸ்ரீ ராமஜெயம் நாடக சபா திருக்கோவிலூர். அந்த குழு நடத்திய தெருக்கூத்தை நாம் முழுமையாக படமெடுத்துள்ளோம். அதில் குறிப்பாக காலசமுத்திரம் லோகநாதன் அவர்கள் நடித்த நடிப்பு என்னை மெய்மறக்க செய்தது. அவருடைய நடிப்பு என்னை மீது பெரிதும் கவர்ந்தது. அப்படிப்பட்ட தெருக்குத்து நிகழ்ச்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காசிப்படுகின்றேன். கணவனை உயிர்விட்டால் கற்பகவல்லி தெருக்குத்தை நாம் கண்டுகளிப்போம். வாங்க நேர்லே. தெரியுமா உரி விட்டடி உரி விட்டடி இந்த கம்மியாட்டி தான் கத்து கொடுத்தாங்க. என்ன சமாச்சாரம்
சொல்லுங்களா நீங்க ரெண்டு பேரும் யாரு? அண்ணா தூமி கை தொழில பத்து போவாயா? நீ ரெண்டு பேரும் அப்ப தம்பி அவன் அடிச்சா மேல அடிப்பீடா எங்க அடிப்பு எனக்கே தெரியாது. Yeah.
நினைக்கிறேன் சரி சாரா அவன் சொன்னது கேக்கலாமா? கல்யாணம் நடந்ததா இல்லையானதா எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அடா கருமாங்கிறவன் எனக்கு பிடிக்காம
அவரை பார்த்தால பிடிக்காது. யார் பிடிக்காது? காலையில எழுந்திருப்பா, ஒரு முட்டை மஞ்சள் கொண்டு வருவா, தமிழ் வச்சு ஒட்ட ஒட்ட அரைப்பா, அத காலையில இருந்து மூஞ்ச வரைக்கும் வெறும் மஞ்சளா பூசிக்குவான். அப்படி பூசிட்டு கம்முனா இருக்கிற அவ கிட்ட கிட்ட ஓடி வருவா. நான் பெட்டில படுத்திருப்பேன், வந்து வந்து என் காலை தொட்டு தொட்டு கும்பிடுறா. ரொம்ப வரும் எனக்கு மஞ்சக்காமாலியே வந்துடும். இது நம்ம குடும்பத்துக்கு இது ஆபாது, எப்படியா இவரை கழிச்சு விடணும் அப்படின்னு ஒரு நாள் பார்த்தேன். திருச்சந்திர முருகப்பெரும் ஆலயத்துல திருவிடும் அப்படின்னு ஜனமா போறாங்க. இதான் சரியான நேரம். கருமாந்திர கருமாந்திரம் சொல்லு, இன்னைக்கு ஒன்னா போய் கோவிலுக்கு போய் வருவோம். இப்படி கைய பிடிச்ச அவளா அவ மூஞ்சி எடுத்துட்டு எனக்கு பொட்டாட்டின்னு சொல்ற போறா. கைய பிடிச்சன நம்பி வந்தோம். திருச்சந்திர முருகன் பெருமா ஆலயத்தை பார்த்து திரும்பி வந்தோம். பெருத்த ஜல கூட்டம் ஆறு மாதம் இருக்கும். பெருத்த ஜல கூட்டம் இன்னும் வேடிக்கை பாக்குறாங்க. இத சரியான நேரம், இந்த கூட்டத்துல தான் இவ்வளவு தொலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ கருப்பு கற்பகம், நான் வர்ற வரைக்கும் இந்த வாய்ப்படி விட்டு நீ ஏஞ்சிருக்காத அப்படின்னு நம்பி அவ்வளவு உட்கார சொன்னேன். நம்ம அப்புதாசி மகள் குப்புதாசி, அப்புதாசி மகள் குப்புதாசி, குப்புதாசி மகள் சுப்புதாசி, குப்புதாசி மகள் சுப்புதாசி, சுப்புதாசியுடைய மகள் தேவா என்று சொல்லக்கூடிய மஞ்சுளா. தேவியா தேவியா, உம்மா தேவியா, ஒக்கா தேவியா, பாப்பா தேவியா, ஓ பரம்பரைய தேவியா. அவ அடி பத்தினி, அவ பேய் என்ன பேயும், அது மட்டும் இல்லடா, ஒரு கிலோ அரிசி வாங்கி வந்து கொடுத்தா அடுப்புல வச்சு சாப்பாடு சாதமா வடிச்சு காட்டுவான். அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, ஒரு நாள் கேட்டேன் தேவா தேவா யாருக்குமே இல்லாத பத்திரி தினம் உனக்கு வருது எப்படின்னு கேட்டேன். மாமா மாமா என் மேல சந்தேகம் வர்றியா, வெளியே போய் பாரு, நீ காக்கா கருப்பா இருக்குன்னு சொன்னான். நான் நீ வெளியே போய் பார்த்தேன், சத்தியமா காக்கா கருப்பு கண்டாக்குது. அவரே சொன்னாரா என் பொண்டாஜி சொன்னா, போய் பாரு மாமா காக்கா ஒண்ணு, போய் பார்த்தா புழு கலரு. மூணு வருஷமா இங்க இருக்க தவிர ஒரு நாலு எதுவுமே செய்யணும் எதுவுமே இல்ல. Thank you.
Thank you.